எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் சேவை கிளம்பிச்சே எப்படி செய்வதென்று பார்ப்போம் நீங்கள் சேவை தயாரிக்கும்போது உங்கள் வேலைக்கேற்ற மாதிரி சேவை தயாரிக்கவும் பொதுவாக நீங்கள் தயாரித்த சேவை எல்லா வேலைகளுக்கும் கொடுப்பதை தவிர்க்கவும் நாங்கள் இப்போது சேவை தயாரிக்கும் முறையை பார்ப்போம் சேவை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நான் போஸ்ட் செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் உங்கள் விவரங்களை போட வேண்டும் நான் முதல் காண்பிக்கிறேன் இங்கே உங்களுடைய பயணம் நொம் அதஸ் டெலிஃபோன் நம்பர் மெயிலஸ் பேர்மி லைசன்ஸ் இருந்தால் போடலாம் போட்டோ கட்டாயம் போட வேண்டும் என்று இல்லை நீங்கள் என்ன வேலை தேடுகிறீர்கள் என்று இதுல போடவும் நான் உதாரணத்துக்கு கேசியாக என்று போடுறன் நான் ஒரு பெண் வேலை தேடுற மாதிரி காட்டித்தாரன் ஒப்ஜெக்டிவ் போவேசியனல் என்றால் வேலையின் குறிக்கோள் கேசிய் வேலை தேடுறபடியால் அதற்கேற்ற தகுதியை நான் இதில் எழுதுகிறேன் நான் ஒரு கேசியாக் வேலை புதிதாக தேடுகிறேன் அதற்கு தேவையான தகுதிகளும் வேலைக்கு எகிப்பாகவும் வேலை செய்ய தெரியும் இந்த வசனத்தை நீங்கள் கெசியாக வேலை தேடுபவர் என்றால் இப்படியே போடலாம் எக்ஸ்பரியோஸ் உங்கள் வேலை அனுபவம் உங்கள் சேவையின் மிக முக்கியமான இடம் நீங்கள் ஏற்கனவே செய்த வேலைகளை போடவும் இங்கே பணி புரிந்த ஆண்டு நான் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது போடுறேன் கவனம் நீங்கள் ஆண்டுகள் இங்கே போடும்போது கடைசி ஆண்டிலிருந்து வேலை தொடங்கிய ஆண்டு மட்டும் போடணும் இதில் என்ன வேலை செய்தன் போடுறோன்னும் ஒத்தேசன் போடுறன் பிறகு கடையின் பெயர் ஃபோம்கி வேலை செய்த இடம் பகை அகோஞ்சிஸ்மும் போடலாம் நீங்கள் இங்கே வந்து ஃபோம் கீழே என்னென்ன வேலைகள் செய்த நீங்கள் என்று போடவும் எக்ஸாம் கையோ உள்ள சாமான அடுக்கிறது கேஸை வந்து ஒக்கிப்பே செய்கிறது கிளியோசிடம் சுடம் செய்கிறது நீங்கள் வேறு கடைகளில் வேலை செய்திருந்தால் கீழே இதே மாதிரி எழுதவும் நீங்கள் வேலை செய்யவில்லை என்றால் ஸ்டாஜ் செய்திருந்தால் இந்த இடத்தில் போடலாம் ஃபோனாசியோ பாடசாலையில் படித்தது பட்டம் பெற்றது போட வேணும் இதில் நான் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃப்ரான்ஸில் பொண்டியில் ஃப்ரெஞ்சு படித்தனான் என்று போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்ரீலங்காவில் யூனிவர்சிட்டி படித்தனான் என்று போடுறேன் ஓத் கும்பெத்தோம்ஸ் உங்கள் திறமைகள் லோங் மொழி ஃப்ரெஞ்சு வாசிக்க எழுத கதைக்க தெரியும் என்று போடுறேன் இங்கிலீஷ் வந்து ஓரளவு தெரியும் என்று போடுறேன் லொஜிஸ்டியல் கொம்ப்யூட்டரில் வோல் எக்ஸல் பாவிக்க தெரியுமென்று போடுறேன் சோத்காந்தகை அதாவது பொழுதுபோக்கு டென்னிஸ் தோஸ் என்று உதாரணத்துக்கு போடுறேன் உங்கள் சேவை செய்து முடிந்து விட்டது அடுத்ததாக நான் உங்களுக்கு எப்படி ஓகோ மூந்து அவை அவீத கப்ஸும் நிரப்புவதென்று காண்பிக்கிறேன் இதில் டெசின்தேக் நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீர்கள் என்பவரின் விலாசம் எழுதவும் நான் உதாரணத்துக்கு ஃபீபாக்ஸில் பொருட்களை திருப்பி அனுப்புகிறேன் ஃப்ரீட விலாசத்துக்கு கீழே இருக்கிறது எங்களுக்கு தேவையில்லை நிவோ கேவன்சி இதில் எஃ என்பதை மார்க் செய்யுங்கள் எக்ஸ்பஜி தேக் இதில் உங்களுடைய விலாசத்தை போடவும் எழுதும் போது உங்கள் பேனாவால் ஊண்டி எழுதவும் ஏனென்றால் உள்ளுக்குள் காஃபன் பேப்பர் இருக்கிறபடியால் கொமெண்ட்ஸ் மூலமாக செவை பற்றி கேட்டிருந்தவர்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்குமென்று நினைக்கிறேன் வெகு விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சி